ஹலோ கைஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரமோவை பார்க்கலாங்க. கோமதியோட அம்மா ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ கோமதி பாண்டியனுக்கே தெரியாமல் வந்து பார்க்குறாங்க. அதை ஏற்பாடு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிர் தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அம்மாவும் கோமதியும் ரொம்பவே பாசத்தை கொட்டுறாங்க. ராஜியுமே அவங்க அம்மா கிட்டே பேசி, ஸோ அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்த மாதிரியே ஆயிட்டாங்க. அப்போ ரொம்பவே அவங்க சந்தோஷமாக இருக்குது. அப்போது எப்படியாவது நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்ற மாதிரி கோமதி அவங்க அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இதுவே ஒரு திட்டம் தாண்டி அப்படின்னா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம், பின்ன உங்கள் அண்ணன்கிட்டேருந்து கொஞ்ச நேரமாக இந்த ரெண்டு நாளாவது நிம்மதியாக இருக்க வேண்டாமா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு கோமதி அப்படியே ஷாக் ஆகிறாங்க. என்னம்மா இதிலெல்லாமா விளையாடுவேன், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு. இருடி, ராஜியையும் எப்படியாவது நான் சேர்க்கணும், அதுதான் அடுத்த கட்டம் நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ ராஜியோட அம்மா, என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நான் ரொம்ப முடியாது இருக்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லிடலாம், எப்படியாவது ராஜியும் கதிரியும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம், அவனை மன்னிக்க சொல்லலாம் டி, ராஜியை மன்னித்து நம்ம வீட்டில் ஏற்றுக்க சொல்லலாம், இதை எப்படியாவது நம்ம பண்ணணும் டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோமதியும், அம்மா இதெல்லாம் நடந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா அப்படின்ட்டு. ஏய், உன் புருஷன் ஒத்துக்குவான் அடி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நீ பண்ணும்மா, எப்படியோ அவரையும் நானும் ஒத்துக்க வச்சிடுறேன், நீயும் நம்ம ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு கோமதியை சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த பிளான் எந்த அளவு எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்ட்டு.